செய்திகள். மலேசியாவில் மீண்டும் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை அமல்படுத்த மாட்டாது என தற்காப்பு அமைச்சர் ஹிஷாமுடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். அதற்கு மாறாக நாட்டின் எல்லை பகுதிகளில் கட்டுப்பாடுகள் மேலும் கடுமையாக்கப்படும் என்றார் அவர். ஜனவரி 16 முதல் நாட்டில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 1.2 மில்லியன் அளவு அதிகரிக்க உள்ளது. இவர்கள் அனைவரும் 18 முதல் 21 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருப்பர். தானியங்கி வாக்காளர் பதிவு முறையின் கீழ் நாட்டின் வாக்காளர் பட்டியலில் இந்த புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கொரோனா போலி சான்றிதழ்கள் விநியோகிக்கப்பட்ட விவகாரத்தில் தொடர்புடைய அனைத்து தரப்பினரையும் கண்டறிந்து கைது செய்ய வேண்டும் என காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாக IGP டத்துஸ்ரீ அக்ரில் சனி அப்துல்லா சனி தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் லஞ்ச முறைகேடுகளை ஒழிக்க ஊழல் தடுப்பு ஆணையம் என்ற ஓர் அமைப்பு மட்டுமே போதாது, மாறாக மக்கள் மத்தியில் ஊழலுக்கு எதிரான மிகப்பெரிய இயக்கம் உருவாக வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் அன்வார் இப்ராஹிம் குற்றம் சாட்டியுள்ளார். பினாங்கு மாநில சட்டமன்ற தேர்தலை உடனடியாக நடத்தும் எண்ணம் இல்லை என அம்மாநில முதல்வர் சௌ கான் யோ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ளாதவர்களை உம்ரா புனித பயணத்திற்கு அழைத்துச் சென்ற சமய போதகரிடம் விசாரணை நடத்தப்படும் என பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் இட்ரிஸ் அகமத் கூறியுள்ளார். கஜகஸ்தான் நாட்டில் ஆட்சியை கவிழ்ப்பதற்கான முயற்சி நடந்து வரும் நிலையில் அங்குள்ள மலேசியர்களும் பல பில்லியன் மதிப்பிலான மலேசியாவின் முதலீடுகளும் பத்திரமாக இருப்பதாக அந்நாடு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் 2 லட்சத்தை நெருங்கியது. நேற்று ஒரே நாளில் 422 பேர் பலியாகி உள்ளதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. பொங்கல் திருநாளுக்கு தமிழக அரசு 5 நாட்களுக்கு தொடர் விடுமுறை வழங்கியுள்ளது. ஒமிக்ரான் கிருமியால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரிக்கும் நிலையில் இந்தோனேசியாவில் இன்று முதல் பூஸ்டர் கூடுதல் தடுப்பூசி போடும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. சிங்கப்பூரில் முழுநேர வேலையில் இருக்கும் குடியிருப்பாளர்களின் சராசரி இடைநிலை வருமானம் சென்ற ஆண்டு 3.2 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக வர்த்தக தொழில் அமைச்சர் கான் கிம் யோங் தெரிவித்துள்ளார். பிரேசிலின் தென்கிழக்கு பகுதியில் பெய்யும் கனத்த மழையால் கடந்த 2 நாளில் 10 பேர் மாண்டுள்ளனர். 18 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்கள் இல்லங்களை விட்டு பத்திரமான இடங்களுக்கு சென்று சேர்ந்துள்ளனர். இலங்கை கிரிக்கெட் அணியின் ஜாம்பவனான முத்தையா முரளிதரனின் வாழ்க்கை வரலாறு குறித்த 800 படத்திலிருந்து நடிகர் விஜய் சேதுபதி விலகிய நிலையில் அவருக்கு பதில் ஸ்லம் டாக் மில்லியனர் படத்தில் நடித்த தேவ் பட்டேல் நடிக்கவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சீனாவுக்கு கை தொலைபேசியையும் மடிக்கணினியையும் கொண்டு செல்ல வேண்டாம் என்று டச்சு ஒலிம்பிக் விளையாட்டாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீனாவில் வேவு பார்க்கப்படுவதை தவிர்ப்பதற்கு அந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அந்நாட்டு ஒலிம்பிக் குழு சொன்னதாக தகவல் வெளிவந்துள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நம்பிக்கை இணையதளத்தை காணுங்கள். நன்றி, வணக்கம்.